வணக்கம் மை டியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரண் வலியுறுத்தல் அதிகாரம் 4ல 6வது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றும் கால் பொன்றா துணை. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 22 இன்னைக்கு எந்த தினம் பார்த்தீங்கன்னா, உலக நீர் தினம் தாங்க இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா சீல். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி 2020 இந்திய தொலைக்காட்சி அகாடமி விருதும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இத்வானி பானுஷாலி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய பாடகி. அது மட்டுமின்றி 2019 அவர்களுடைய பாடல்களின் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷீலா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு மலையாள சினிமாவில் முக்கியமாக தோன்றிய ஒரு இந்திய நடிகை ஆவார். அது மட்டுமின்றி 130 படங்களுக்கும் மேல் நடித்து ஹின்னஸ் சாதனையும் படைத்துள்ளார். மேலும் தேசிய திரைப்பட விருதும் வென்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுமா கனகலா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை. அது மட்டுமின்றி தொலைக்காட்சி தொகுப்பாளர், தொலைக்காட்சி தயாரிப்பாளர் என்று இவருக்கு பன்முகங்களும் உண்டு. மேலும் முக்கியமாக தெலுங்கு தொலைக்காட்சிகளில் பணிபுரிந்திருக்கிறார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூஜா ராமச்சந்திரன். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை. அது மட்டுமின்றி விஜே மற்றும் சிறந்த மாடலும் கூட. மேலும் 2004 மிஸ் கோயம்புத்தூர், 2005 மிஸ் கேரளா ஆகிய பட்டங்களையும் பெற்றார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோஷன் மேத்யூ. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய நடிகர். அது மட்டுமின்றி மலையாள படங்களில் பணியாற்றியிருக்கிறார். மேலும் 2016 திரையுலகுக்கு அறிமுகமாயிருக்கிறார். அது மட்டுமின்றி சைமா விருதுகள் போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹர்ஷ் மாயார். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்தி மற்றும் பாலிவுட் படங்களில் பணிபுரியும் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி சிறந்த குழந்தை நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய் கிர்லோஸ்கர். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய தொழிலதிபர். அது மட்டுமின்றி இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டு நிறுவனங்களின் தலைவரும் ஆவார். அது மட்டுமின்றி அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, விலாஸ் ராவ் முத்தேம்வார். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்தியாவின் முன்னாள் அமைச்சர் ஆவார். அது மட்டுமின்றி அவர் இந்தியாவின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் முன்னாள் மாநில அமைச்சரும் ஆவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி அனுப்பிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் எங்களோட விஷயத்தை அவங்களுக்கு போய் சேர்ந்து சொல்லி ஆகணும். நாளைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.